ஃபோர்டு இக்கோஸ்போர்ட் வோல்ஸ் வேகன் போலோ டொயோட்டா இன்னோவா ரெனால்ட் டஸ்டர் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் வீடியோ பார்ப்போம். வெல்கம் பேக் டு ஹைபிரிட் வியூஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கர் நகர்ல கோல்டன் காஸ்ட்ல இருக்கங்க. ஒரு யூஸ்டு கார் ஷோரூம். இங்க வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய பிராண்ட் இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா யாராவது வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ முழுசு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இங்க என்னென்ன கார்ஸோட பிரைஸ் என்ன, இது எத்தனை நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் எல்லாமே இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோ பார்ப்போம். ஃபோர்டு இக்கோஸ்போர்ட் மாடல் 2015 மாடல் சிங்கிள் ஓனர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 87,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 lakh சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து நெகசியபிள். ப்ளஸ் வந்து இது வந்து டீசல் வேரியண்ட்டு. உங்களுக்கு இன்னும் ஏதாவது இதில் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் கீழே கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்குங்க, என்குயரி பண்ணிக்கங்க. அவங்க வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து மோர் கலெக்ஷன்ஸ் இருக்கனால நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளால் கவர் பண்ண முடியும். அதையும் நான் முன்னாடியே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லா காருக்கும் காமிச்சோம்னா நம்மளால் ஒரு வீடியோவில் கவர் பண்ணவே முடியாது எல்லா காரையும். டொயோட்டா இன்னோவா வி வேரியண்ட்டு 2009 மாடல் செகண்ட் ஓனரு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,30,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி. ஸோ இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,90,000 தான் சொல்லியிருக்காங்க. டீசல் வெஹிக்கிள் இது. இங்கே பாருங்கள், வெஹிக்கிள் வந்து சில்வர் கலர் வித்து சைடு மிரர் கூட க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் கூட கிடையாது. தெளிவாக இருக்குது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா. அது உங்களுக்கு இந்த வியூலேயே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும், ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இதுக்கான வீடியோவாக இருந்தாலும் சரி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வோல்ஸ் வேகன் போலோ சிஎல் மாடலு 2013 மாடல் சிஎல் வேரியண்ட்டு செகண்ட் ஓனர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,03,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. 4,25,000 சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டி வெஹிக்கிள் தெளிவாக கிளியராக இருக்குது. ரெட் கலர் ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாலிஷ் போட்டு ரொம்பவே கிளியர் லுக்கில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அது லாங் வியூவிலிருந்து எல்லாமே உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வெஹிக்கிள்கான ஃபுல் வே ஃபோட்டோஸ் வேணும்னா நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு ரீச் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. ரெனால்ட் டஸ்டர் RXT வேரியண்ட்டு 2013 மாடல். ஸோ டோட்டலாக 1 lakh கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 lakh சொல்கிறாங்க. ஸோ வெஹிக்கிள் வந்து பாருங்கள் ரொம்பவே கிளியராக இருக்குது. ஒரு சின்ன டென்டல் ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது. ஸோ ப்ரைஸ் வந்து நெகோசியபிள். ப்ளஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ப்ரைஸ் வந்து என்ன, ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் என்ன, ஃபைனல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். டவலட் என்ஜாய் LTZ 2015 இயரு. 97,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,05,000 தாங்க சொல்லியிருக்காங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர், நீட் கண்டிஷனில் இருக்குங்க. எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்டஸும் கிடையாது. கிளியராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு லாங் ட்ரிப், ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபேமிலியாக போகிறதுக்கு ரொம்பவே காம்பாக்டான வண்டினே சொல்லலாம். இங்கே பாருங்கள், சில்வர் கலர் வெஹிக்கிள்.
இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5 lakhs தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். நீங்கள் கால் பண்ணி கேளு. மாருதி வேகனர் விஎக்ஸ்ஐ 2007 மாடல், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh kilometers ஓடி இருக்கு. டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,75,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரைஸ் இதிலிருந்து நெகோசியபிள். வெஹிக்கிள் வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ZTI டாப் எண்டு. ஸோ டாப் எண்ணாவே உங்களுக்கு டிஃபால்ட்டாக அலாய் வீல் தான் வந்துடும். ஸோ இது டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh kilometers ஓடி இருக்கு. வெஹிக்கிள் வந்து ஒயிட் கலர், சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் கூட கிடையாது, கிளியர் விசிபிலிட்டியில் இருக்குது. டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,70,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ப்ரைஸ் நெகோசியபிள் தான் சொல்லியிருக்காங்க. வெஹிக்கிள் பாருங்கள், கிளியராக இருக்குது. ஸோ எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது. சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. மாருதி சுசுகி ஏ ஸ்டார் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு 2012 மாடல், 66,000 kilometers தான் ஓடிருக்கு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3 lakhs சொல்லியிருக்காங்க. இது வந்து பெட்ரோல் காருங்க இது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணது ரொம்பவே நீட்டாக கிளியராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் கூட கிடையாது. ஒயிட் கலர் வெஹிக்கிள், இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சான்ஸே இல்லை, நீட் கண்டிஷனில் இருக்குங்க. 3 lakhsக்கு ரொம்பவே ஒர்த்தான ஒரு வெஹிக்கிள். டாடா இண்டிகா விஸ்டா 2014 மாடல் எல்எஸ் வேரியண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர். டோட்டலாக 83,000 kilometers ஓடிருக்கு. டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,30,000 சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் நெகோசியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் கூட கிடையாது. வெஹிக்கிள் பாருங்கள், நீட் கண்டிஷனில் இருக்குது. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இந்த காருக்கும். டீசல் வெஹிக்கிள்ங்க இதுவோ. மாருதி ஆம்னி 2012 மாடல், செகண்ட் ஓனர். டோட்டலாக 1 lakh kilometers ஓடி இருக்கு. டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,30,000 தான் சொல்லியிருக்காங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர். இது வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்ங்க இது. ஃபோர்டு ஃபிகோ இஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு 2012 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர். 1,10,000 kilometers ஓடி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2,30,000 சொல்லியிருக்காங்க. டீசல் வெஹிக்கிள். ஸோ வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது, கிளியர் விசிபிலிட்டியில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்போர்ட் மாடல், ஐடென் ஸ்போர்ட் வேரியண்ட்டு, ஆட்டோமேட்டிக் இது. 2011 மாடல், செகண்ட் ஓனரு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 52,000 kilometers ஓடி இருக்கு. ப்ரைஸ் வந்து 3,25,000 சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் தான். பெட்ரோல் வெஹிக்கிள் இது. ஸோ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நீட் கண்டிஷனில் இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் கேப்பே இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளால் இன்டீரியரும் சரி எதுவுமே டோரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி கூட கவர் பண்ண முடியல. ஸோ இந்த ரீசனால் தான் நம்ம இவ்வளோ பக்கத்தில் ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். டாடா சுமோ கோல்டு ஜிஎக்ஸ் வேரியண்ட்டு 2015 மாடல்,
ஸோ இங்கே பாருங்க, எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் லைட்டு, பம்பர், நாலு ஹார்ன் சொல்லிட்டு வண்டி பார்க்கவே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பீரமான லுக்கில் இருக்குது. ஸோ கிரே கலர் வித் பிரிண்டட் வினைகளோடு வந்துடும். ஸோ இதுதான் அந்த பிரிண்டட் எடிசன். ஸோ இது டோட்டலாக 86,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,60,000 சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து நெகசியபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வெஹிக்கிள்ங்க. இது சும்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கிராச் ஸ்டென்டஸ் கூட கிடையாது, அந்த அளவுக்கு கிளியராக இருக்குது. ஸோ சுமோ கோல்டு இது தான் வித் அடிஷ்னல் ஸ்பாய்லரோடு வச்சுருக்காங்க. ஹுண்டாய் வெர்னா எக்ஸஸ் வேரியண்ட்டு 2012 மாடல், செகண்ட் ஓனர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 87,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,90,000 தாங்க சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ப்ரைஸ் நெகசியபிள், டீசல் வெஹிக்கிள். ஸோ சில்வர் கலர்னாவே உங்களுக்கு தெரியும், மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வண்டி பாருங்கள், ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் கூட கிடையாது, நீட் கண்டிஷனில் இருக்குது. ஹுண்டாய் வெர்னா தாங்க இது வந்து 2010 மாடலில் வந்த ஹுண்டாய் வெர்னா, சேம் அதே சில்வர் கலர். டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,25,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ப்ரைஸ் வந்து 3,25,000 சொல்லியிருக்காங்க. டீசல் வெஹிக்கிள். ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்குது. ஸோ வெஹிக்கிள் பாருங்கள், சில்வர் கலர், ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது, நீட் கண்டிஷனில் இருக்குது. இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேளுங்க. அவங்க கண்டிப்பாக வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாருதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ வேரியண்ட் இது, 2002 மாடல், சிங்கிள் ஓனருங்க. டோட்டலாக 1,03,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. பெட்ரோல் வெஹிக்கிள். டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,30,000 சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து இதுவும் நெகோசியபிள் தான். ஹுண்டாய் சாண்ட்ரோ 2018 மாடல், செகண்ட் ஓனரு, கோல்டு கலருங்க. டோட்டலாக 1,00,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,80,000 தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் கூட கிடையாது. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க இதுக்கு. மாருதி 800 ஃபஸ்ட்டு வந்த மாருதி 800ங்க இது. கலர் பாருங்கள், ஒரு வயலட் கலர் இது. 2008 மாடல், 1,40,000 தான் இதோட ப்ரைஸு. டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 45,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க. கலர் பாருங்கள், வயலட் கலர், ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் கூட கிடையாது. ஸோ நீட் கண்டிஷனில் வெஹிக்கிள் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ப்ரைஸ் நெகோசியபிள் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நீங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா, அவங்க இதுக்கான ஃபைனல் ரேட் என்ன, இதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. கோல்டன் கார் ஷோரூமில் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியிருப்பேன். என்னென்ன கார்ஸ் இருக்குது, என்னென்ன பிராண்டில் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த காசில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது வாங்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே சமயம் நான் இந்த கோல்டன் கார் ஷோரூமோட ஃபுல் அட்ரஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேளுங்க, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக இருந்தாலும் சரி இல்லை ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் உங்களுக்கு வந்து ஒன் டு ஒன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம என்ன ஒரு புது வீடியோ பண்ணாலும் உடனே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம். அப் டு தி ஸ்டே டியூன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.